our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்விலே எத்தனை எத்தனை அலைச்சல்களின் நிமித்தம் நாம் பாடுபடுகிறோம். என் குடும்பத்தாரோடு ஒரே இடத்தில் இருக்கும்படி வேலையிலே மாற்றம் கிடைக்கவில்லையே, தொடர்ந்து மருத்துவரிடம் போய்கொண்டே இருக்கிறேனே, குணமாகும் வழியே இல்லையே, பணம் பற்றாக்குறையினால் யார் யாரிடமோ போய் கெஞ்சுகிறேனே, என் வாழ்வு எப்பொழுதுதான் வளம் பெறும், இப்படியாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அலைச்சலடி படுகிறீர்கள். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் என் அலைச்சல்களை எண்ணியிருக்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். சமுத்திரத்தின் அலைகளின் இறைச்சலை அமளியை அமர்த்துகிற ஆண்டவர் உங்கள் காரியங்களையும் பொறுப்பெடுத்து நிச்சயம் உதவி செய்வார். ஒரு ஏழை குடும்பத்தில் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவிற்கு மிகவும் வறுமை. பணம் இல்லாதபடியினால் ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களும் அவர்களை பந்தை போல உருட்டி அடித்தார்கள். பல வீடுகளுக்கு மாறி மாறி செல்லும் பரிதாப நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலைமையிலே ஒரு நாள் குடும்பமாக உணவருந்தாமல் காலையிலிருந்து இரவு வரை கணவன் மனைவி பிள்ளைகளுமாக சேர்ந்து கர்த்தரை நோக்கி மஞ்சாடினார்கள். இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே, நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கிறோம், எங்கள் அலைச்சல்களை நீர் மாற்றி எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டுமென்று மஞ்சாடுகிறோம் என்று ஒவ்வொருவராக தங்கள் உள்ளத்தின் பாரங்களையெல்லாம் கர்த்தரிடம் ஊற்றி அவர் சமூகத்திலே காத்திருந்தார்கள். பிறகு யாவரும் ஒரே மனதோடு நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். ஒரு நாள் ஒரு நபரை அந்த குடும்ப தலைவர் சந்தித்தார். அவர், எனக்கு இந்த ஊரில் ஒரு பெரிய வீடு இருக்கிறது, நான் அவ்வப்போது வெளியூரிலிருந்து வந்து அந்த வீட்டில் தங்கி செல்வேன். இந்த வீட்டை கவனிக்கவும் பொருட்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவும் உங்களை போன்ற உண்மையுள்ள ஆள் தேவை. நீங்கள் தங்கிக் கொள்வதற்கு அதன் பின்புறத்தில் ஒரு சிறிய வீடு இருக்கிறது, நீங்கள் அங்கே தங்கி என் வீட்டையும் பாதுகாத்துக் கொள்ள உங்களுக்கு பிரியமா என்று கேட்டார். இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், ஜபத்திற்கு பதில் என்று உணர்ந்தவர்களாய் உடனே யாதொரு யோசனையுமின்றி அதை ஒத்துக்கொண்டார்கள். குடும்பமாக அதன் பிறகு அலைச்சல்கள் ஏதுமின்றி அமைதலாக மிகுந்த சந்தோஷமாய் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். பாருங்கள், கர்த்தர் தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இந்த வசனத்தின்படி எத்தனையாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்களும் அதையே செய்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுங்கள். ஜெபம். அன்பின் இரட்சகரே, உம்மால் எல்லாம் கூடும், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்று எனக்கும் எத்தனை அலைச்சல்கள் வந்தாலும் நீர் போதுமானவராக இருந்து என் வாழ்வை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.